ஏஆர் ரஹ்மான் மேல தான் தப்பு அப்படின்னு. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு நீங்க டூப்ளிகேட் டிக்கெட் வச்சு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறீங்கன்னா நீங்க யாரு? ப்ரோக்ராம் நடத்துறதுக்குன்னா அடிப்படை தகுதி கூட இல்லைன்னு அர்த்தம். அவர் புதிதா ஃபீல்டுக்கு வந்தவர் இல்லை. இன்னொரு முறை இது நடக்காம பாத்துக்குங்க. இந்த வாட்டி உயிர் சேதம் இல்லை, ஏதாவது ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா இப்ப நான் பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். சென்னையில நடக்குதுங்கும் போது நம்ம அவரையும் தான் குறிப்பிட வேண்டிய அவசியம். ஏன்னா சென்னை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொருத்தரோட உணர்வுகள் என்ன, பல இடத்துல பல ஆடியோ லான்ச் பார்த்தோம், வெளியில கம்போஸ் அடிச்சதை பார்த்தோம். முதல் மிஸ்டேக்கு கவர்மெண்ட் தான், செகண்ட் மிஸ்டேக்கு ஏற்பாட்டாளர்கள், மூன்றாவது மிஸ்டேக்கு ஏஆர் ரஹ்மான். இதுல யாரு திருந்தணும்னா, இதுல வேற டிக்கெட்டை கலப்படம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க, அது இன்னுமே மோசம். எதெல்லாம் கலப்படம் பண்ணுவீங்க? வெல்கம் டு தேர்ட் ஐ டாக்கீஸ். நான் உங்கள் நிவேதிதா சந்திரசேகர். இன்றைக்கி நம்மளோட ஐயம் தவறு நிகழ்ச்சியில் நம்ம கூட அனைத்து மக்கள் அரசியல் கட்சியோட தலைவர் ராஜேஸ்வரி பிரியா நேர்காணலுக்கு வந்திருக்காங்க. அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். ராஜேஸ்வரி பிரியா மேம், வணக்கம். வணக்கம். அந்த இசை கச்சேரியை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க அது ஏஆர் ரஹ்மான் மேலே தான் தப்பு அப்படின்னு. ஒரு தரப்பினர் சொன்னாங்க அது வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது தான் தவறு, அவர் ஒரு கலைஞன், அவருக்கு அவர் வந்து பணம் வாங்குறாரு வாங்கல, அவர் வந்து மேடையில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம், அவர் பேரை யூஸ் பண்ணி இவங்க தான் அதிகமாக டிக்கெட்ஸை வந்துட்டு செல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி சொல்றீங்க? இல்லை இல்லை, ஒட்டுமொத்தமாக தப்பு யார் மேலும் கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் மேலே தான், அதிகாரிகள் மேலே தான். அது எந்த கூட்டமாக இருக்கட்டும், அது இசை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்த கூட்டமாக இருக்கட்டும், எப்பயுமே ஒரு கூட்டத்தை நம்ம வந்து இங்கே கூட்டுறோம் அப்படின்னா எத்தனை பேர் வருகிறார்கள் அவர்களுக்கு அந்த இடத்துல அனுமதி கொடுத்தா ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அங்கே உள்ள அதிகாரிகள் தான். ஓகே, காவல்துறையாக இருக்கட்டும், மற்றபடி ஆய்வு பண்ணக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், இவர்களை சார்ந்தது. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் அவங்களோட தான், பெர்மிஷனே கொடுத்துருக்கக்கூடாது. பனையூரில் இன்றைக்கி வந்து ஒரு பாதை தான் இருக்குது, நான் அந்த பகுதியில் தான் வசிக்கிறேன். சொல்லப்போனால் நிகழ்ச்சியே எங்கள் ஏரியாவில் தான் நடந்துச்சு. ஸோ அந்த ஏரியாவில் அந்த இடம் அவங்க குறிப்பிடப்படுகிற இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல 40,000லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க கூட்டம் 40,000ங்கிறாங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்கே ஒரு 4,000-5,000 பேரை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு கார் பார்க்கிங்கோட ஒரு டீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னா நடத்த முடியும், அதிகபட்சம் சொல்கிறேன். ஆனால் அவங்க 10 மடங்கு டிக்கெட்ஸ் வித்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் அடுத்தது வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேலே. மூணாவதாக தான் மிஸ்டேக் வந்து திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மேலே. அவங்க மேலே தப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் புதிதாக ஃபீல்டுக்கு வந்தவர் இல்லை, புதுசாக ஒரு பாடகர், புதுசாக ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னால் கூட எதுவுமே தெரியாதவங்களுக்கு வந்து பர்ஃபார்மென்ட்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். அவர் அனுபவம் மிக்கவர், பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டவர். அப்போ இது குறித்தும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருந்திருக்கணும். கண்டிப்பாக அவர் ஃபீல் பண்ணுறாரு, தட் இஸ் குட், அதுவே நல்ல குணம் தான், அதை நம்ம பாராட்டலாம். இருந்தாலும் முதல் மிஸ்டேக்கு கவர்மெண்ட் தான், செகண்ட் மிஸ்டேக்கு ஏற்பாட்டாளர்கள், மூன்றாவது மிஸ்டேக்கு திரு ஏஆர் ரஹ்மான். இதில் யார் திருந்தணும்னா கவர்மெண்ட்டு தான் திருந்தணும் முதல்ல. ஓகே, ஏன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு பணம் கொடுத்தா பெர்மிஷன் கொடுக்குற மெத்தட்லேருந்து மாறி மக்களுக்காக திங்க் பண்ணணும். இங்கே வந்து ஒரு கூட்ட நெரிசலில் உயிர் போயிருந்துச்சுன்னா திருப்பி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக உயிர் சேதம் ஏற்பட்டால் திருப்பி கொடுத்துருக்க முடியுமா? அப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக இவர்கள் மேலே தான் நான் அதிகமான குறைய சொல்லுவேன். ஒரு ப்ரோக்ராம் வெளிநாட்டில் நடக்குது அப்படின்னு சொன்னால் திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களை நம்ம அந்த அந்த மூணுக்குள்ளே கொண்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையில் நடக்குதுங்கும் போது நம்ம அவரையும் தான் குறிப்பிட வேண்டிய அவசியம். ஏன்னா சென்னை பற்றி அவர்களுக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ டிக்கெட் சோல்ட் ஆயிருக்கு, எந்த இடத்துல நடக்குது, கெப்பாசிட்டி என்ன, எங்கே அவங்க கார் பார்க்கிங் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஒரு ஏரியானா அது வந்து ஒரு பாண்டிச்சேரி நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஒரு பஸ் போகிற ரூட்டு, எவ்வளோ பேர் வெளியூருக்கு போகிறவங்க அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நின்னாங்க, எத்தனை மணி நேரம் நின்றுப்பாங்க, அவசரத்துக்கு போகிறவங்க, இடமா இல்லை. நான் கேட்குறேன், ஒரு ஸ்பான்சர் பண்ணுறாங்கங்கிறதுக்காக நீங்கள் நினைக்கிறது அந்த ஸ்பான்சர் பண்ணுற குரூப்பையும் அந்த ப்ரோக்ராம் யார் ஏஆர் ரஹ்மான்கிற ஒரு பெரிய டூலையும் அந்த ஸ்பான்சருங்கிற ஒரு டூலையும் தான் பார்க்குறீங்களே தவிர, அதை தாண்டி இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன இதெல்லாம் பார்க்காம பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன நிலைமையில் இந்த மக்களை நினைக்கிறாங்க? ஆடு மாடு மாதிரி நினைக்கிறாங்க, அது பாட்டுக்கு சந்தையில் ஒட்ட மாதிரி வந்துன்னுட்டு போயிடும் போல இருக்குன்னு. ஆனால் அதுவும் இந்த மீடியாஸ் வந்து அதை வெளியில் கொண்டுட்டு வந்ததையுமே பாராட்டணும். ஒவ்வொருத்தரோட உணர்வுகள் என்ன, பல இடத்துல பல ஆடியோ லான்ச் பார்த்தோம், வெளியில் கம்போஸ் அடித்ததை பார்த்தோம், அப்படியும் திருந்த மாட்டுறாங்க பாருங்க. எனக்கு மிக பிடிச்சது இதுதான், ஒரு உதவி செஞ்சுருக்கலாம் இந்த அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லும் போது அது நல்ல விஷயம்.
அவரோட கலைத்திறனுக்கு எல்லாருமே நம்ம எல்லாருமே அவரோட ஃபேன்ஸ் தான். அதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் வரணும் போகணுங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு நல்ல டீசெண்ட் வேல ப்ரோக்ராம்ஸ் நடத்துறதுக்கு கற்றுக்கணும். எல்லாருமே நடத்துங்க, சீட்டிங் கெப்பாசிட்டி பாருங்க, அது கரெக்டாக இருக்கணும். சீட் நம்பரோட போட்டு சீட் டிக்கெட் கொடுங்க, சீட் நம்பரோட டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த பெண் பேசுறாங்க, ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டியிருப்பேன், இந்த பணத்தை டிக்கெட் வாங்கிட்டு நான் இங்கே வந்து இவ்வளவு நான் அசிங்கப்பட்டதுக்கு ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டியிருப்பேன், யாராவது ஏழ்மையான பிள்ளைக்குன்னு சொன்னாங்க பாருங்க, அங்கே தான் நான் சொல்கிற இடம். இப்போ நான் எந்த இடத்த பிடிச்சிட்டு நிற்கிறேங்கிறது அதுதான் நான் சொன்னேன்னு. ஒரு ஒரு வாரம் இறுதி நம்ம வார இறுதியில் உணவகத்துக்கு போகாமல் அதை மக்களுக்காக செலுத்துவோம், அதை போய் ஒரு போராட்டம் பண்ணுவோம். இதில் வேற டிக்கெட்டை கலப்படம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அது இன்னுமே மோசம். எதெல்லாம் தாண்டா கலப்படம் பண்ணுவீங்க? டிக்கெட்டை வந்து டூப்ளிகேட் டிக்கெட் போட்டாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பாசஸ் வந்துட்டு டைமண்ட் பாஸ் வச்சிருக்கவங்களுக்கே உள்ள அனுமதி கிடைக்கல அப்படின்னா டூப்ளிகேட் பாசஸ். இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு நீங்க டூப்ளிகேட் டிக்கெட் வச்சு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறீங்கன்னா நீங்க யாரு? அந்த காலத்திலேயே கொட்டாய் மாதிரி போட்டு சினிமா ஓட்டிக்கிட்டு அப்பெல்லாம் அமைதியா இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்கேனிங் சிஸ்டம் இருக்கு, உங்க டிக்கெட்ல ஒரு கோடு இருந்துச்சுன்னா கூட அதை நீங்க ஃபெச் பண்ணிக்க முடியுங்கும் போது டூப்ளிகேட் டிக்கெட்ஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்றது இன்னும் அவர்களுக்கு ப்ரோக்ராம் நடத்துறதுக்குலாம் அடிப்படை தகுதி கூட இல்லைன்னு அர்த்தம். எப்படி டூப்ளிகேட் டிக்கெட்ஸ் வரும்? அப்ப இவர்களையெல்லாம் நம்பி அந்த மேடையில ஏறி இருக்காரு பாருங்க ஒரு மிகப்பெரிய கலைஞர். அவர் சொல்றது கரெக்ட், இது யாருக்கோ நடந்திருந்தாலும் நான் தான் பலிகடா மாதிரி ஆயிருக்கணும், நான் பலிகடா வாய்க்கிறேன்னு மிக யதார்த்தமான முறையில பகிரங்கமாக பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னது எல்லாமே திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களை நான் மனதார பாராட்டுறேன். இன்னொரு முறை இது நடக்காம பாத்துக்குங்க, இந்த வாட்டி உயிர் சேதம் இல்லை, அதனால நம்மளால ஓரளவுக்கு மனசை வந்து ஆஸ்வாசப்படுத்த முடியுது. ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா இப்போ நான் பேசுகிற விதமே வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஈஸ்வரிமா, மிக அருமையான பேர் மூன்றாவது கண் அப்படிங்கிறத தேர்ட் ஐன்னு வச்சுருக்கீங்க. எப்போதும் நேர்மையாக செயல்பட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். தேர்ட் ஐ டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.